வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் தமிழர்கள் அறிந்து வைத்திருந்த மிக வியப்பான கணக்கு பாடல் ஒன்றை பார்க்க இருக்கிறோம். செங்கோண முக்கோணத்தின் கர்ணம் கண்டறிவதற்கான பாடல் அது. ஓடிய நீளம் தன்னை ஓரிட்டு கூறதாக்கி, கூறிலே ஒன்று தள்ளி குன்றத்தில் பாதி சேர்த்தால் வருவது கர்ணம்தானே என்பது ஒரு பாடல். இப்பொழுது இந்த பாடலுக்கான விளக்கத்தை நாம் பார்ப்பதற்கு முன்னால், இப்பொழுது ஐரோப்பிய இயலில் அல்லது இப்பொழுது இருக்கிற பொது கணக்கு இயலில் இந்த பித்தாகரஸ் தேற்றம் என்ற பெயரில் அந்த கர்ணத்தினுடைய அளவு கணக்கிடப்படுகிறது. ஒரு செக்கோண முக்கோணத்தினுடைய மீதி இரண்டு பக்கங்கள் 8 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் என்று கொடுத்திருக்கிறோம் அல்லவா. 8 வர்க்கம் 64, 6 வர்க்கம் 36, இரண்டையும் கூட்டினால் 100 வரும். 100 வர்க்கமூலம் 10, எனவே அந்த மூன்றாவது நீண்ட பக்கத்தின் அளவு 10 சென்டிமீட்டர் என்று கணக்கிடப்படுகிறது. இப்போது இந்த பாடலை ஒப்பிட்டு நாம் பார்ப்போம். இப்போ இந்த பாடல் என்ன சொல்கிறது என்றால், இந்த இரண்டு அளவுகளிலே எது பெரியதோ அது 8 வகுத்து கொள்ள சொல்கிறது. ஓடிய நீளம் தன்னை ஓரிட்டு கூறதாக்கி, அப்போ 8 8 வகுத்தோம்னா 1 விடை வரும். மூன்றாவது வரி சொல்லுகிறது, கூறிலே 1 தள்ளி 8 1 கழித்து விட சொல்லுகிறார்கள். 8 1 போயிடுச்சுன்னா 7. மீதி இருக்கிற பக்கம், அதாவது குன்றம் உயரமாக இருக்கிற அந்த பகுதி, குன்றத்தில் பாதி சேர்த்தால் அப்போது 6 1/2 3 சென்டிமீட்டர், இந்த 7 3 கூட்டினால் வருவது 10 சென்டிமீட்டர். எனவே ஓடிய நீளம் தன்னை என்ற அந்த பாடல் பித்தாகரஸ் தேற்றத்தினுடைய விடையோடு பொருந்தி போவதையும், பித்தாகரத்தினுடைய செய்தியை சொல்லாமல் முற்றிலும் புதிய தமிழ் சிந்தனையை சொல்லியிருப்பதையும் நாம் வியப்பால் பார்க்கிறோம். இன்னொரு முக்கோணத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த முக்கோணத்தில் வேறு அளவுகள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. அது 12 சென்டிமீட்டர், இது 5 சென்டிமீட்டர். எனவே ரெண்டுத்தையும் நம்ம வர்க்கம், 12 வர்க்கம் 144, 5 வர்க்கம் 25, ரெண்டுத்தையும் கூட்டினா 169, அதனுடைய வர்க்கமும் 13, கணக்கு தெரிந்தவர்களுக்கு தெரியும். இப்போ இந்த பாடலோடு பொருத்தி பார்ப்போம். ஓடிய நீளம் தன்னை, இந்த 5 12 எது பெருசு? 12 பெருசு. 12 8 வகுத்தால் 1.5 கிடைக்கும். 12 1.5 போச்சுன்னா 10.5. மீதி நிற்கிற உயரமாக இருக்கிற 5 பாதியை சேர்த்தால் 2.5, ரெண்டையும் சேர்த்தால் 13 வருகிறது. எனவே இந்த ஓடிய நீளம் தன்னை ஓரிட்டு கூறதாக்கி, கூறிலே 1 தள்ளி குன்றத்தில் பாதி சேர்த்தால் வருவது கர்ணம்தானே என்பது தமிழர்கள் செங்கோண முக்கோணத்தின் நீண்ட எதிர்ப்பக்கமாக இருக்கிற கர்ணத்தை கணக்கிடுவதற்கு வைத்திருந்த புதிய தனிப்பாடல் என்று பார்த்து வியக்கிறோம். இதுபோலவே பல அறிவியல் செய்திகளை பின்வரும் நாட்களில் பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.